வணக்கம், இது அகில ஊடகத்தின் காலை நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கை சார்பில் அமெரிக்காவிடம் முன்வைக்கப்பட்ட கோரிக்கை. அரசு தலைவர் கோட்டபாய ராஜபக்சே அவர்கள் விடுத்துள்ள பணிப்புரை. கோட்டபாய மஹிந்த உட்பட 18 பேர் மீது சர்வதேச தடை. கோட்டபாய அரசு தலைவரான பின்னர் இலங்கை மக்களுக்கு ஏற்பட்டுள்ள பரிதாபமான சூழல். பொருளாதார நகர்வில் சிறு தோல்வி காணப்படுகின்றது, ஏற்றுக்கொண்டது ஆளும் கட்சி. கோவிட் டெங்கு நோயாளிகளால் நிரம்பி வழியும் அங்கொட வைத்தியசாலை. ஆரம்ப பாடசாலைகளுக்கான விடுமுறை ரத்தானது. கொழும்பில் கல்லறையில் நடந்த கோவிட் பரிசோதனையால் சர்ச்சை. சுதந்திர தின நிகழ்வில் தமிழில் தேசிய கீதம் இசைக்கப்படுமா? ராஜபக்சே குடும்ப அரசின் வீழ்ச்சிக்கு முட்டை தாக்குதல் போன்றவையே காரணம். காணாமல் போனோர் விவகாரம் இலங்கை அரசாங்கம் வழங்கியுள்ள உத்தரவு. வாகனங்களை இறக்குமதி செய்யும் மத்திய வங்கி ஆளுநரின் யோசனை நிராகரிக்கப்பட்டதா? இன்றைய வானிலை சார்பான முன்னறிவிப்பு வெளியானது. இனி தொடர்வன விரிவான செய்திகள். இலங்கையில் இடம்பெற்ற யுத்த காலத்தில் சர்வதேசத்தால் தடை செய்யப்பட்ட வடகொரியாவிடமிருந்து கருப்பு பணத்தை கொண்டு ஆயுதம் வாங்கியதாக நிதியமைச்சர் பசில் ராஜபக்சே தெரிவித்துள்ளார். இவ்வாறு அவர் கூறியதை அமெரிக்கா போன்ற நாடுகள் கவனிக்க வேண்டும் என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ரா சாணக்கியன் அவர்கள் கோரிக்கையை வலியுறுத்தினார். நேற்று மட்டக்களப்பு மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்ற மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்து உள்ளதுடன், நிதியமைச்சர் பசில் ராஜபக்சே தாங்கள் வடகொரியாவிடமிருந்து கருப்பு டொலர்களை பயன்படுத்தி யுத்தத்துக்கு ஆயுதங்களை பெற்றுள்ளதாக தெரிவித்தார். ஒரு நாட்டின் நிதியமைச்சர் எவ்வாறு இவ்வாறானது கருத்தை சொல்ல முடியும்? பொருளாதாரத்தடை விதிக்கப்பட்ட ஒரு நாட்டில் கருப்பு பணத்தை பயன்படுத்தி ஆயுதம் வாங்கி இந்த யுத்தத்தை நடத்தியதாக சொல்கின்றார்கள். இனிவரும் காலங்களில் இன்னும் இன்னும் எத்தனை உண்மைகளை நாங்கள் அறியக்கூடியதாக இருக்குமோ தெரியவில்லை என சாணக்கியனவர்கள் காட்டம் வெளியிட்டு உள்ளமை தெரிவிக்கத்தக்கது. தனியார் மின்னுற்பத்தி நிலையங்களிலிருந்து மின்சாரத்தை கொள்ளன செய்வதற்கான நிபந்தனைகளை திருத்துமாறு அரசலைவர் கோட்டபாய ராஜபக்சே மின்சக்தி அமைச்சருக்கு பணிப்புரை விடுத்துள்ளார். வாராந்த அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் ரமேஷ் பத்ரன இதனை கூறியுள்ளதுடன், இலங்கையில் தற்போது அவசர மின்சார கொள்வனவு செய்ய அனுமதி வழங்கப்படவில்லை என கூறியுள்ள அமைச்சரவை பேச்சாளர் ரமேஷ் பத்ரன, தேவைப்பட்டால் மின்சாரத்தை கொள்வனவு செய்ய தீர்மானம் எட்டப்பட்டு உள்ளதாகவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளதாக செய்திகள் குறிப்பிடுகின்றது. ஸ்ரீலங்கா அரசலைவர் கோட்டபாய ராஜபக்சே மற்றும் பிரதமர் மஹிந்த ராஜபக்சே உட்பட 11 ஸ்ரீலங்கா கடற்படை மற்றும் படை அதிகாரிகள் மீது சர்வதேச தடைகளை விதிக்குமாறு பிரித்தானிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் குழு பிரித்தானிய அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்து உள்ளதாக தென்னிலங்கை சிங்கள ஊடகம் ஒன்று பரபரப்பு செய்தியை வெளியிட்டது. பாராளுமன்ற குழுவின் தலைவரான எலியட் கோஸ்பர்ன் இந்த கோரிக்கையை முன்வைத்து உள்ளதுடன், பிரித்தானிய பாராளுமன்றத்தில் தடைகள் பட்டியல் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அரசு தலைவர் கோட்டபாய ராஜபக்சே மற்றும் பிரதமர் மஹிந்த ராஜபக்சே தவிர்த்த தடை விதிக்கப்பட்டுள்ள ஏனையோரின் விவரங்கள் பின்வருமாறு வெளியாகியுள்ளது. சரத் பொன்சேகா, ராணுவ தளபதியான சவேந்திர சில்வா, சந்திய பிஞ்சர லியனகே மற்றும் கமால் குணரட்ன மற்றும் முன்னாள் யாழ் மாவட்ட தளபதியான மஹிந்த ஹந்துருசிங்க, ஜெனரல் நந்த மல்லாராட்சி, ஜெகத் ஜெயசூரிய, நந்தன உடவத்த சாகி கலகே, டி பி ரபிஞ்சர, முன்னாள் கடற்படை தளபதியான வசந்த கருணகொட, திசார ரணசிங்க, சோமா திலக திசநாயக்க மற்றும் பயங்கரவாத தடுப்பு பிரிவின் முன்னாள் கடற்படை தளபதி ஆகியோரும் இதற்குள் அடங்குவதாக செய்திகள் குறிப்பிடுகின்றது. இலங்கையில் கடுமையான உணவு தட்டுப்பாடு நிலவதாக தி ஸ்ட்ரெய்ட் டைம்ஸ் என்ற இணையதளத்தில் இந்திய ஊடக வீராளரான ரோகிணி மோகன் என்பவர் எழுதியுள்ளார். அவர் எழுதிய பத்தியில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது, இலங்கையில் கடுமையான உணவு பற்றாக்குறை மற்றும் உயர் பணவீக்கம் காரணமாக பல்வேறு அங்காடிகள் காலியாக உள்ளதாகவும் உணவகங்களில் உணவு வழங்க முடியாத நிலைமை ஏற்பட்டு உள்ளதாகவும் தெரிவித்தார். கொழும்பிலுள்ள பணமுகவரான பந்துக கருணாரத்னவை போன்ற குடும்பங்கள் ஒரு நாளைக்கு 2 வேளை சாப்பிடுகின்றார்கள். செலவழிப்பதில் கட்டுப்பாடுகளை கொண்டுள்ளார்கள். கடந்த நவம்பரில் இந்திய அமெரிக்க குடும்பத்தினர் வழிகாட்டினார்கள். COVID-19 தொற்று நோயை அடுத்து வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் காணாமல் போனார்கள். மேலும் 2 டாலர்களும் காணாமல் போயின என அவர் கூறியுள்ளதுடன், கிட்டத்தட்ட தேசிய நிலையை சுருக்கமாக அவர் கூறியுள்ளதாக செய்திகள் வெளிக்காட்டியுள்ளமை தெரிவிக்கத்தக்கது. இலங்கை தன்னிறைவு பொருளாதாரத்தை நோக்கி நகர்த்தும் செயற்பாட்டில் இலங்கையானது சிறு தோல்வி கண்டுள்ளதாக பொதியன பெருமன கட்சியானது ஏற்றுக்கொண்டு உள்ளது. கொழும்பில் நேற்றைய தினம் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கருத்து வெளியிட்ட பாராளுமன்ற உறுப்பினர் எஸ் பி திசநாயக்க அவர்கள் இதனை கூறினார்.
சேதன பசலை முறை ஒரு பரீட்சாத்த முறையாக கொண்டு வரப்பட்ட நிலையில் அதில் சிறிதளவில் தோல்வி ஏற்பட்டுள்ளது. அதை சரி செய்ய அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கும். இந்தியா வெளிநாட்டு பால் இறக்குமதியை நிறுத்தியமையினால் இன்று பால் உற்பத்தியில் தன்னிறைவு பெற்றுள்ளது. இலங்கையில் பால் தன்னிறைவை நோக்கி பயணிக்கின்றதாகவும் இதன்போது எஸ்பி திசநாயக்க அவர்கள் செய்தி வெளியிட்டு உள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது. அங்குடு தொற்று நோய்கள் நிர்வாகத்தில் அனுமதிக்கப்பட்ட கோவிட் நோயாளர்களின் எண்ணிக்கை 150 அதிகரித்துள்ளதாக அதன் பணிப்பாளர் டாக்டர் ஹதித அத்தநாயக் அவர்கள் தெரிவித்தார். இதேவேளை கோவிட் நோயாளர்களுக்கு மேலதிகமாக 30 டெங்கு நோயாளர்கள் அனுமதிக்கப்பட்டு உள்ளதாகவும் இதற்கு முன்னர் 50 குறைவான கோவிட் நோயாளர்கள் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்றுள்ளதாகவும் தற்போது வைத்தியசாலையே அனைத்தையும் நிர்வகித்து வருவதாகவும் அத்தநாயக் அவர்கள் தெரிவித்துள்ளதுடன் நாடு முழுவதும் கோவிட் வேகமாக பரவி வருவதால் எதிர்காலத்தில் நோயாளிகளின் எண்ணிக்கையானது மேலும் அதிகரிக்க வாய்ப்புகள் காணப்படுகின்றதாகவும் இதன்போது அவர் சுட்டிக்காட்டியுள்ளமை தெரிவிக்கத்தக்கது. மன்னார் வளைகுடாவில் இருப்பதாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ள கனி எண்ணெய் மற்றும் எரிவாயு சம்பந்தமாக முதலீடு செய்ய விரும்பும் நிறுவனங்கள் முதலீடு செய்ய தயாராக இருப்பதாக எரிசக்தி அமைச்சர் மற்றும் அதிகார சபை கூறியுள்ளதாக அமைச்சரவை இணைப்பேச்சாளர் அமைச்சர் ரமேஷ் பத்ரின் அவர்கள் தெரிவித்தார். எதிர்காலத்திற்கு முன்னர் மன்னார் வளைகுடாவில் இருப்பதாக கண்டறியப்பட்ட கனி எண்ணெய் மற்றும் எரிவாயுவை அகழ்ந்தெடுக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளதா என நேற்று இடம்பெற்ற அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் செய்தியாளர் சந்திப்பில் செய்தியாளர் ஒருவர் கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த அமைச்சர் அரிசக்தி அமைச்சர் கமன்வில இது சம்பந்தமான யோசனை பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்து அது சார்பான ஆய்வு அறிக்கையை சபையில் முன்வைத்து பணிகளை முன்னெடுத்து செல்ல உள்ளதாகவும் தெரிவித்து இருந்தமை சுட்டிக்காட்டத்தக்கது. காப்பது உயர்தர பரீட்சையின் போது ஆரம்ப பாடசாலைகளுக்கான விடுமுறை ரத்து செய்யப்படுவதாக கல்வி அமைச்சு அறிவித்தது. 2021 கல்வி புத்திரார் உயர்தர பரீட்சை எதிர்வரும் 7 முதல் மார்ச் மாதம் 5 வரை நடைபெறும். அந்த காலப்பகுதியில் ஆரம்ப பாடசாலைகளுக்கு விடுமுறை வழங்கப்பட மாட்டாது எனவும் இதன் அடிப்படையில் பரீட்சை காலத்தில் ஆரம்ப தரம் மற்றும் ஆரம்ப பாடசாலைகளுக்கு விடுமுறை வழங்கப்பட மாட்டாது. பரீட்சை சூழலை பேணுவதற்கு இடையூறான பாடசாலையாக இருந்தால் சம்பந்தப்பட்ட அதிபர்கள் வலிய கல்வி பணிப்பாளர் ஊடாக மாகாண கல்வி பணிப்பாளர்களுக்கு அறிவிக்க வேண்டும் என கல்வி அமைச்சானது சுட்டிக்காட்டியுள்ளதாக செய்திகள் வெளியானது. கொழும்பின் புறநகர் பகுதியான கெஸ்பேவ பிரதேசத்தில் கோவிட் பரிசோதனை செய்வதற்காக கல்லறை ஒன்றை தெரிவு செய்தமை சர்ச்சையை ஏற்படுத்தியது. அங்கு ரபிட் ஆன்டிஜன் பரிசோதனைக்கு 85 பேரும் PCR பரிசோதனைக்கு 17 பேரும் வருகை தந்து உள்ளதாக கொழும்பு ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டது. எனினும் கோவிட் பரிசோதனை செய்வதற்காக இவ்வாறான இடம் ஒன்று தெரிவு செய்திருப்பது வருத்தமாகவும் குழப்பமாகவும் இருப்பதாக பலர் தெரிவித்துள்ளதுடன் சுகாதார வைத்திய அதிகாரிகள் அலுவலகத்திற்கு இடவசதி போதுமானதாக இல்லை என்பதால் இவ்வாறான இடத்தை தெரிவு செய்ய நேர்ந்ததாக கெஸ்பேவ சுகாதார வைத்திய அதிகாரியான நந்தினி சோமரத்ன அவர்கள் செய்தி வெளியிட்டு உள்ளதாக தகவல்கள் குறிப்பிடுகின்றது. சுதந்திர தின வைபவத்தின் போது தமிழ் மொழியில் தேசிய கீதம் பாடுவது சார்பில் தீர்மானிக்கப்படவில்லை என்று அரசாங்கம் அறிவித்தது. 2015 நல்லாட்சி அரசாங்கம் ஆட்சியமைத்த பின்னர் சுதந்திர தின நிகழ்வில் தமிழ் மொழியிலும் தேசிய கீதம் பாடப்பட்டது. இந்நடவடிக்கை பலதரப்பாலும் பெரும் வரவேற்பிற்கு உட்படுத்தப்பட்டது. எவ்வாறாயினும் 2019 ஆட்சி மாற்றத்தின் பின்னர் இந்நடைமுறை நீக்கப்பட்டதுடன் இதற்கு பலதரப்பாலும் கண்டனமும் அதிருப்தியும் வெளியிடப்பட்டது. எவ்வாறான விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்ட போதிலும் 2020 மற்றும் 2021 சுதந்திர தின கொண்டாட்டங்களின் போது தமிழ் மொழியில் தேசிய கீதம் இசைக்கப்படவில்லை என்பதும் தெரிவிக்கத்தக்கது. அம்பகாவில் சில தினங்களுக்கு முன்னர் விடுதலை முன்னணி மீது முட்டை தாக்குதல் மேற்கொண்டமையும் JR ஜெயவர்த்தனவின் பேரன் மீது முட்டை தாக்குதல் சம்பவமும் அண்மை காலமாக ராஜபக்ச குடும்ப அரசும் சமூகமும் சீரழிந்து வருவதன் அளவை காட்டுகின்றதாக சஜித் பிரேமதாஸ் அவர்கள் தெரிவித்தார். எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவின் முற்போக்கு எண்ணக்கருவாக அமைந்த அதிநவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய திறமையான இளம் தலைமுறை உருவாக்கும் நோக்கில் வகுப்பறைகளுக்கு டிஜிட்டல் கணினிகளை வழங்கி வைக்கும் திட்டத்தின் போதே அவர் இதனை தெரிவித்தார். இவை மட்டுமல்லாமல் பொருளாதார வளர்ச்சியை துரிதப்படுத்தும் முகமாக தகவல் தொழில்நுட்ப புரட்சியை முன்கொண்டு செல்வது அதனது தொடக்கங்களில் ஒன்றாக காணப்படுகின்றதாகவும் இதன்போது அவர் சுட்டிக்காட்டியுள்ளதுடன் $1 பில்லியன் வியாபாரம் என அடையாளப்படுத்தப்படும் கங்கவேணன் வியாபாரம் உலகில் மிக வேகமாக வளர்ச்சி கண்டுள்ளது. இவற்றை உருவாக்கும் போது நம் நாட்டிலும் அந்நிய செலாவணி பிரச்சனையோ பற்றாக்குறையோ ஏற்படாது. பிரபஞ்சம் போன்ற வேலை திட்டங்கள் குறித்து சிலர் கபடத்தனமாக பேசுகின்றார்கள். அவ்வாறானவற்றை நான் கருத்தில் கொள்வதில்லை. இந்நாட்டின் குழந்தைகளுக்காக நாடு முழுவதும் பிரபஞ்சம் நிகழ்ச்சி திட்டத்தை முன்னெடுக்க உள்ளதாக சஜித் பிரேமதாஸ் அவர்கள் இதன்போது செய்தி வழங்கினார்.
காணாமல் போனோர் சார்பிலான உண்மைகளை கண்டறிந்து தீர்வு காண்பது நிதியமைச்சரின் வடக்கு விஜயத்தின் ஒரு முக்கிய விடயமாக உள்ளது. காணி விவகாரங்கள் உள்ளிட்ட ஏனைய சட்ட நடவடிக்கைகள் போன்று காணாமலாக்கப்பட்டோர் விடயம் குறித்து அரசாங்கம் கவனத்தில் கொண்டுள்ளதாகவும் அமைச்சர் ரமேஷ் பத்ரன் அவர்கள் தெரிவித்தார். ஆனால் இந்த விடயத்தில் நீதிமன்ற நடவடிக்கையில் தலையீடுகள் காணப்படாது எனவும் அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடக மாநாட்டில் போது எழுதப்பட்ட கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போதே அமைச்சர் ரமேஷ் பத்ரன் அவர்கள் இவ்வாறு செய்தி வெளியிட்டுள்ளமை தெரிவிக்கத்தக்கது. இலங்கையில் வாகனங்கள் இறக்குமதி செய்வதற்கு அமெரிக்க டாலர்களை செலுத்தி அமெரிக்க டாலரை வரி செலுத்துமாறு இலங்கை மத்திய வங்கியினுடைய ஆளுநரான அஜித் நிவாட் கப்ரால் முன்வைத்த யோசனைக்கு நிதியமைச்சர் இதுவரையில் பதிலளிக்கவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது சார்பான பிரேரணை நிதியமைச்சரிடம் சமர்ப்பிக்கப்பட்டு 3 மாதங்களுக்கு மேலதிக காலம் சென்றுள்ளதாகவும் இவ்வாறு வாகனங்கள் இறக்குமதி செய்வதன் மூலம் நாட்டில் ஏற்பட்டுள்ள வாகன இறக்குமதி நெருக்கடிக்கும் டாலர் பிரச்சினைக்கும் ஒரே நேரத்தில் தீர்வு காண முடியுமென மத்திய வங்கியினுடைய ஆளுநர் சுட்டிக்காட்டியுள்ளமை தெரிவிக்கத்தக்கது. நாட்டில் உள்ள வாகன இறக்குமதியாளர்களும் இது சார்பில் சாதகமாக பதிலளித்து உள்ளதுடன் அதற்கு அவர்கள் தயாராக இருப்பதாகவும் மத்திய வங்கியினுடைய ஆளுநர் செய்தி வெளியிட்டுள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது. நாட்டில் பல பகுதிகளில் சீரான வானிலை காணப்படும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்தது. மத்திய சப்ரஹாவா வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களின் சில பகுதிகளில் காலை வேளையில் பனிமூட்டமான நிலைமை எதிர்பார்க்கப்படுகின்றதுடன் நாட்டை சூழவுள்ள கடற்பரப்புகளில் வடகிழக்கு திசையிலிருந்து காற்று வீசக்கூடும் என எச்சரிக்கப்பட்டுள்ளமையும் தெரிவிக்கத்தக்கது. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலம் ஊடகத்தோடு இணைந்திருங்கள். நன்றி. அகிலம், மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.